ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது ஏடிஜி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபாரஸ்ட் கேம் ப்ளே தான். இந்த ஃபாரஸ்ட் கேம் ப்ளேவோட ஸ்டோரி மோடோட எண்டு வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீன் வந்து லிங்கை தரேன், அது வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து ஸ்டோரி மோடோட எண்டு. ஆனால் அந்த ஃபாரஸ்ட் கேம் ப்ளேயில் அதையும் தாண்டி நிறைய விஷயம் வந்து பண்ணவே இல்லை நம்ம. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பண்ணுறோம். இன்னும் இவ்வளோ பெரிய திமிங்கலம் செத்து கிடக்கு, போடு திமிங்கலம் அது ஒன்றும் அது போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். சரி ஓகே, எப்பயும் போல் நீங்கள் வந்து லைக் பண்ணாதவங்க பண்ணி விட்றேன். இப்போ வந்து நான் வந்து இந்த கப்பலை வந்து தண்ணியில் போகிற மாதிரி ஒன்று வந்து கட்ட போகிறேன். இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, அதனால் நம்ம போய் டக்குன்னு வந்து கப்பல் கட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் போக போகுது. ஸோ யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட லைக்ஸ் தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கப்பல் எப்படா போகுது? சரி ஓகே, அந்த பக்கம் போவோமா? இன்றைக்காச்சும் பீஸ்ஃபுல்லாக வந்து விளையாட போகிறோம். எந்த கேலிபானும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அவனாச்சும் வந்து நம்ம ஆர்வத்தை மட்டும் கிளறி விட்டுட்டான், அப்புறம் கேலிபனின் வேட்டை தொடரண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். சரி ஓகே, இந்த கப்பல் எப்படி இருக்கு? ஒரு மாதிரியாக தானே இருக்கு. சிங்கிள் பிளேயராக ஓட்டுறது அது. எவனாவன் பின்னாடி எவனா வரீங்களா? எவனும் இல்லை. சரி ஓகே, நாம் இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆஹா, இப்போ தானா சொன்னேன் எந்த கேலிபன்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எங்கே ஓடுறான் அவன் பைத்தியக்காரன்? இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறானே. டே கேலிபன்ஸ், நீ நான் ஓடி போகிறேன், நான் நடந்து வரேன். இந்த கேலிபன்ஸ்க்கெலாம் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேலிபன் ஃபுல்லாக தண்ணியில் வராதுன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கணும். யாரா இவங்க? மூணு பேர் எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுறாங்களே, எங்கே ஓடுவாங்க? முன்னாடி ஒருத்தர் லைட்டை பற்ற வச்சுட்டு மண்டை மேலே தூக்கிட்டு ஓடுறான், பின்னாடி ரெண்டு கேலிபன்ஸ் அவனை துரத்திட்டு ஓடுது. ஒரு வேளை இங்கே பக்கத்தில் எங்கன்னா குகை அது இருக்குமோ? சரி ஓகே, போயிட்டு பார்த்துருமா? ரொம்ப ஆர்வமாக இருக்குது. முன்னாடி ஒருத்தர் மண்டையெல்லாம் குளித்துட்டு ஓடனால அவன் தான் அவனோட கேங் லீடராகும். பின்னாடி அவனா இருக்கீங்களா? அவனுமே இல்லை, என்ன காக்காயாது, காக்காயா கொக்கா ஏதோ ஒன்று. சரி ஓகே, இதை பார்த்தா கொஞ்சம் பயம் ஆகிடுச்சு. சரி வாங்க டக்கு டக்குன்னு போயிட்டு அந்த கேலிபன்ஸ்லாம் இருக்காங்களா இல்லை ஓடிட்டாங்களா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதனால இது ஒரு குகை மாதிரி இருக்கு, குகையா என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, இது குகையை காணோம். ஆஹா, அங்கே இருக்கான், 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 இருக்கான். இங்கே ஒருத்தர் நின்றுட்டுக்கிறான், பத்து கை கொண்ட யாரன்? தம்பி கேலிபன், என்னடா தண்ணிக்குள்ளே வரமாட்டேதானே? ஐயோ, ஓடுறானே ஓடுறானே, நம்மளை பார்த்து பயந்து ஒருத்தன் ஓடுறான். அப்போது ஏறா தலை மேலே சொல்கிற மாதிரி இருக்கா, ஓடு எப்போடி ஓடுறா, 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 தண்ணிக்குள்ளே ஓடிடுவோம்டா. இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுவேன்? டே கேலிபனே, உன்னோட வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்கன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. இந்த கேலிபன்ஸ் மொத்தமே வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே வரமாட்டாங்க போல். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டுதான். டேய், முடிஞ்சால் இப்போ வாடா, 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 உள்ளே வாடா. நீச்சல் தெரியுமா? எங்கள் வீட்டிலலாம் எனக்கு நீச்சல். ஆஹா, என்ன வந்துட்டான், பாதி தூரம் வந்துட்டு அப்படியே போறியா? அது இரு, இவனையும் வந்து போட்டு தள்ளிடுமா, போடு. ஐயோ, மிஸ் ஆகிட்டானே. சரி, துப்பாக்கி வச்சு சொல்லான்னு பார்த்தா, என்னடா பார்க்குறீங்க, என்னடா என்ன? ஐயோ, போட்டேண்டா, உருடி போட்டேன்டா, போட்டேன்டா. சரி, இவங்களை வந்து இன்னைக்கு இப்படியே வச்சுட்டு இருந்தால் நம்ம வெளியேவும் போக முடியாது. தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்தாலும் நமக்கும் ஜென்னி வந்து காலி ஆகிடுவோம். அதனால் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிட்டு போனோம். ஐயோ, என்னடா இவன் இவ்வளோ கிட்ட வந்துட்டான். டேய், சொன்னால் கேளுங்க, விஸ்வரூபம் எடுக்க வைக்காதீங்க, எல்லாம் ஓடிடுங்க. ஓகேவா? சரி வாங்க, நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஏதாச்சும் கத்தி எடுத்துப்போம். நம்மக்கிட்ட வந்து கட்டானா இருக்குது பேக்கில், அந்த கட்டானாவை எடுத்தேன், இவங்களை போட்டு தள்ளுவான். இருங்க, கட்டானா எடுத்துக்கிறேன். ஓகே டேய், இப்போ பாருங்கடா, கத்தி வச்சுருக்கேன் கையில், எவனும் வரக்கூடாது. மொட்டை தலையா, சொன்னால் கேட்க மாட்டேடா, என்னடா சவுண்டு ஆன்ட்டேன், கிட்ட வராத. பார்த்து சிரிக்கிறியா? நீ சிரிக்கிறியா? சிரிக்கிறியா? அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் இருக்கான், இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான். ஐயோ, ரெண்டு பேரும், ரெண்டு மூணு பேர் இருக்கானே. மூணு பேர் இருக்கும்போது சம்பவம் செய்கிறேன்னா அது எப்படி? ஐயோ, என்ன இவ்வளோ சவுண்டு வருது? போங்கடா, போடாங்கிட்டு. டேய், பார்த்துல டேய், உங்கள் ஆள் எப்படி சத்தம் பார்த்தியா? கோவம் வரல உனக்கு? பயம் வரலையாடா? போ, போ, போ. வராத சொன்னா கேளு. அப்பா போயிடண்டா. என்னடா பார்க்குற, என்னடா மண்டை ஓட்டு மேலே லைட்டை கொளுத்தி வச்சுருக்க, விளக்கு மாதிரி கொளுத்தி வச்சுட்டு அப்படியே ஓடி வரேன். அடிக்க என்ன அடிக்க நீ வரியா? இறா, இறா, இப்போ உன்னை போட்டு தள்ளுறான் பாரு, உன் தலையை வெட்டி இன்னைக்கு வா. எங்கடா ஓடுற? என்னடா டிராயர் கூட போடாம மாதிரியா? அப்போ செத்துப்போ. செத்துட்டியா தம்பி? செத்துட்டேயா? சரி சரி சரி, என்ன உங்களால் அங்கே இருக்கோம். ஐயோ, கையெல்லாம் ரத்தம் ஆகிடுச்சே. சரி ஓகே, குளிச்சிடலாம். அப்புறம் அதுவே இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் வந்துடும் நமக்கு. ஓகேவா? என்ன இவ்வளோ சவுண்டு வர்றான், யார்றான்? நீ யாடா கத்துன? இல்லை இல்லை, வேற எவனை வந்துருக்கான். மின் அடி வாங்க. ஆஹா, ஐயோயோ, இன்னும் நிறைய பேர் இருக்கா, தெரியாமல் வந்துட்டுமோ? மூணு பேர் தான் இருப்பாங்க நினச்சேன். டேய், சொன்னால் கேள்றா, நீயாச்சும் உயிரோடு இருக்கு பாடுறா, ஓடிடுறா, ஓடிடு, ஓடிடு. ஓ, அவன் தான் கத்துறானே, செம்ம சவுண்டு விட்றானே, போடு போடு போடு. ஏவா, யாரா நீ? அவனை அடிக்கும் போது நீ குறுக்க வரையா? ஒவ்வொருத்தனா வாங்கடாடே, நீங்கள் உண்மையிலே ஒரு கேலிபன்ஸாக இருந்தால் ஒவ்வொருத்தனா வாங்கடா. இவன் தலை மேலே வெட்டுறேன், போடு. இன்னும் ரெண்டு வெட்டு வெட்டினா காலையிடுவான்.
நிறைய பேர் வராங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறா, தண்ணிக்கு ஓடுறா. சுத்து போட்டாடா அடிக்கிறீங்க. தனியாக மாட்டினா செஞ்சிடலான்னு பார்க்குறீங்களா? மூணு பேர் இருக்கலாம். எறா பாம் போடுறேன் டேய். என்கிட்ட இருக்கிற அந்த பாம்பை வச்சு உங்களை மொத்த பேரைய காலி பண்ணுறேன் பாடுறா. தண்ணிக்குள்ளே வருவியா? வா இப்போ பாரு, பாம் எறிஞ்சு போடு. பிசு பிசா செதறிட்டியா? இறா நீ சாகு சாகு. நீ சாக மாட்டியா? பாம் போட்டால் வெடிஞ்சு செத்துருவீங்கன்னு நினச்சா சாக மாட்டியா? இதை வாடா வாடா, வாங்கிக்கோடா. இன்னும் ஓடிட்டான். பாம்பை பார்த்தா பை இருக்கா இல்லையா? ஏன் காலி ஆகிட்டானா என்னான்னு தெரியல. மேலே ரெண்டு பேர் இருக்கா? இருங்க தம்பி பாரா, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணேன்னு போட்டிருக்கேன். அப்படியே வந்து போடு. பீஸு பீஸாக செதறி போயிட்டான். இந்த வாடாடே நான் ஓடிட்டான். அவ்வளோதான், ஓடிடுவான் போல. பா ஃபுல்லாக பாம், வேற லெவல் பண்ணிட்ட பாம் வரானே. இவன் வர வேகத்தை பார்த்தா நம்மளை போட்டு தள்ளுவான் போல. கத்தி எடுத்துகிட்டு போய் சுட்டலாமா? வேற என்ன? ஆ அந்த தலைகுண்டு பாமே, தலைவெடி பாடுறாடே, இதான் வாங்கிக்கோ. பார்த்தல தண்ணிக்குள்ளே உன்னால் வர முடியாது, என்ன பண்ணுவேன்? தலைவெடி போட்டிருக்கேன், செத்து. ஆஹா காது கொஞ்சினுது, ஆனால் சாகலை, மிஸ் ஆகிட்டான். சரி இவனை உண்டிகோல் வச்சு அடிப்போமா? இங்கே வாடாடே, கல் வச்சுருக்கேன் உனக்காக உண்டிகோல். ஓ லேடிஸா இது? ஓகே 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 போடு. மிஸ் ஆகிட்டானே, மிஸ் ஆகிடுச்சே. இந்த பக்கம் வா 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 வா, போடு தலை மேலே போடு. என்ன ஆள் கத்துறா? இப்போ பாரு, இரு 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 இரு, தலை மேலே அடிக்கிற பாரு. போடு, இன்னும் கிட்ட வந்த மண்டை மேலே உழோ. என்னடா ஆக்கு ஆக்குன்னு வேறு கத்துற? என்ன பார்க்குற? ஓ ஓடிடுச்சுடா. நம்ம மேலே கை வச்சுட்டு நீ உயிரோடு போயிடுவியா? உன்னை போக விட்டுருவா? இரு உனக்காக ஸ்பெஷல் கன், கன் எடுத்து என்ஜாய் பண்ணு டபார். ஐயோ மிஸ் ஆயிப்போச்சு. ஐயோ 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 ஐயோ, துரத்துதே. இப்போ வா இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. உன் தலை மண்ட மேலே சுட்றேன் பாரு. இங்கே வா வா வா, கரெக்டாக வா, நேராக ஓடியா போடு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சுவா. பொட்டடா ஒரு அடி, சரியான அடி, ஒரு அடி வலுவாக விழுந்துச்சு. இப்போ ஓடியா பார்க்கலாம் டபார். எப்படி சொன்ன இல்லை, கேட்டியா? கேட்கலன்னா இப்படி தான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவேன். தலையிலே சுட்றேன் பாரு போடு. எப்போடி செத்து போனதுக்கப்புறம் சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் பாட்டுக்கு வந்தம்மா, கப்பல் நாளை பண்ணம்மா, ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த கேலைபன்ஸ் இருக்காங்க. இது என்ன, இது போட் ஹவுஸா? போட் ஹவுஸ் கட்டலாமா? கேலைபன்ஸ் இருக்காங்களே, விட மாட்டேன்றாங்க மயிலாடு, விட மாட்டேன்றாங்க. அவ்வளோதான் போட் ஹவுஸு உருவாகிட்டியா? அவ்வளோதான் போட் ஹவுஸ் கட்டியாச்சு. சரி ஓகே வாங்க, இது மேலே ஏறிட்டேன் போட் ஹவுஸும். ஏ இதுக்கும் ஓட்டிட்டு போகலாமா? சூப்பரு. இந்த போட் ஹவுஸும் ஓட்டிட்டு போகலாம் போல. ரொம்ப தூரம்னாலும் ஓட்டு போகலாமா? போகலாமா, வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வளைக்க முடியல. என்ன சென்டரில் தீவெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு நாளைக்கு அந்த தீவில் போயிட்டு அங்கே எதனா கேலிபன்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி தீவெல்லாம் வந்து போயிட்டு வரணும். அதே மாதிரி இந்த செத்துப்போன கேலிபன்ஸ்லாம் இப்படியே விடக்கூடாது. விட்டால் காற்று ஃபுல்லாக மாசு அடைஞ்சு நமக்கு நோய் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கையை வந்து கருப்பு கலராக இருக்குல்ல, பார்த்தீங்களா எவ்வளோ கரியேன்னு இருக்குது கையை, அந்த மாதிரி ஆகிடும். தண்ணி வர ரொம்ப தாவிட்டே இருக்கு. சரி ஓகே, இந்த போட்டை வந்து நம்ம இதுக்கப்புறம் உள்ளே மட்டும் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே கை விட்டுருவோம். என்னடா ஐயோ பனிக்கட்டி ஆகிடுச்சு, நம்ம சுற்றி வரணும், ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டோம் நம்ம. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியிலேருந்து குதிச்சு போயிட்டு அந்த கேலிபன் இருக்குல்ல அதை மட்டும் கொளுத்துருவோம் ஓகேவா? ஸோ இந்த போட்டை இங்கே விட்டுட்டு ஓடுறா தண்ணி கைப்புள்ள தண்ணியிலே போயிட்டு அந்த கேலிபனை வந்து கொளுத்திடலாம். அந்த கேலிபனை கொளுத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு கேலிபன் இருக்கா, அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு பிளான் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு மிஷின் ஒன்று இருக்கும்ல, அந்த மிஷினை வந்து ஆன் பண்ணி விட்டால் நிறைய கேலிபன்ஸ் வருமே, அந்த மிஷின் வந்து நான் வச்சுருக்கேன், ஒன்றுமே வச்சுருக்கேன் போடல. ஸோ அந்த மிஷினை வச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணிக்குள்ளே ஒரு போட்டு கட்டிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது கொளுத்தி ஆன் பண்ணி விடலாம். அப்போ நிறைய கேலிபன்ஸ் வந்துடும்ல, அப்போ நம்ம வச்சு செம என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம வந்து இப்போது ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டோம்ல, அதனால் வந்து கையெல்லாம் அதிருது. நம்ம வந்து இருங்க நெருப்பு போடலாம். நெருப்பு வந்து அந்த கேலிபன் மேலேயே வச்சு விட்றலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். என்ன ஒரு குருவி இருக்குது, போடுற குருவியை போட்டேன். குருவியும் சேர்ந்து பிடிச்சிட்டேன், செத்துருமோ குருவியும். அவ்வளோதான் கேலிபன்ஸ் பற்றிக்கோ. அப்பா தள்ளி நின்று கொஞ்சம், ஏன்னா பற்றிட்டு எரியும் போது நாமளும் சேர்ந்து எரிஞ்சிட்டோன்னா பக்கமே தண்ணி இருக்கு, ஓடி போய் நனைஞ்சிடலாம். இருந்தாலே ஒரு பயம், பயம் என்ன குருவி சேர்ந்து கைமாயிடுச்சா? இல்லை குருவி செத்துட்டுச்சுன்னா சாப்பிட்றலாம். குருவி விரிக்க என்ன பறந்து போகுது, எப்படா இது சாத்தியம்? நெருப்புக்குள்ளே இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு பறந்து போகுது. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எலும்பு கூட ஆகும்னு பார்த்தேன். இந்த நெருப்பு பத்திர போல். சரி இது ஒன்று போட்டு தள்ளிட்டோம், இது எலும்பு கூட ஆக ரொம்ப நேரம் ஆகுமோ, இல்லை நெருப்பு பத்தலையா? சரி என்னவோ இருக்கட்டும், நம்ம வந்து அந்த பக்கம் ஒரு மூணு பேரை போட்டு தள்ளலாம் பார்த்தீங்களா, அவங்களையும் வந்து எரிச்சிடுவோம் ஓகேவா? எரிக்காமல் அப்படியே விட்டோம், அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நிறைய கேலிபன்ஸ் வருவாங்க. எதுக்கு வம்பே, இதோ இங்கே தான் இருக்கீங்களா? இறா உங்களுக்கு வந்து என்ன ஈமிக்குது இப்போவே பாத்தியா, இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல். எங்கடா நம்ம புக்கு எடு, உங்களுக்கு வந்து பெரிய விறகட்டை வச்சு கொளுத்து போகிறோம்டா. இந்த ஆஹா தண்ணியில் வச்சுட்டேன், தண்ணியில் வச்சுட்டேன். இதை வந்து கொளுத்து முடியுமா என்னன்னு தெரியல. சரி ஓகே பார்ப்போம், கொளுத்து முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே கொளுத்துருவோம், இல்லைனா மேலே எடுத்து போட்டு
இன்னொன்று இதே மாதிரி கட்டிட்டு அதே வந்து கொளுத்து விட்றலாம். சரி ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணலாம், இருங்க இவனை தூக்குவோமா, தண்ணிக்குள்ளே இருக்கான் அதனால் இவன் கொளுத்துனா ஒன்றும் ஆகாது, ஏன்னா அதையும் கொளுத்து முடியல அதனால் இவனை போட்டாச்சு. அவன் இவன் தான் பயங்கரமான ஆள், குரூப் லீடர் இவர் பார்த்தீங்களா, காலெல்லாம் வெட்டி கட்டி வச்சுருக்கான், காலு கை என்னென்னா போட்டு டேப் போட்டு விட்டு வச்சுருக்கேன். இதை பாருங்க, மொத்த பேர் உங்கள் ரெண்டு பேரும் அப்படியே மொத்தமாக வச்சு எரிக்க போகிறேன்டா. இன்னொரு கொஞ்சம் தான், இன்னொரு நாலஞ்சு கட்டியாக, ஐயோ இவனை தூக்கிட்டேன், இந்த உள்ளே போ உள்ளே போ, இன்னொரு கொஞ்சம் ஒரு 20 இலை எடுத்தாச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து இவனை கொளுத்திடுவான், இருங்க என்னடா இது, அவனே காட்டுது இதே காட்டுதே, கொளுத்திட்டுனா பற்றிக்குச்சா, ஐயோ பத்தலையே, இது கொளுத்து முடியலையே. ஓகே, இவனை தூக்கி மறுபடியும் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொளுத்திடலாம். தம்பி உள்ளே போய் விழக்கூடாது, மேலே வந்துடணும், அவ்வளோதான் மேலே போட்டேன்னா. சரி ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்து கொளுத்திடுவான், பற்றிக்குச்சா, ஆபாடி பத்திரிச்சிடா, ஓகே பற்றிக்குச்சு, எரிஞ்சிட்டிங்களா, நீங்களாம் எலும்பு கூட ஆயிடுவோம் கன்ஃபார்மாக தெரியும், ஏன்னா இருக்கிறதுல இதுதான் பெரிய நெருப்பேன், இவங்க வந்து எலும்பு கூட ஆயிடுவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு அந்த பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதை வந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். நிறைய பேரே போட்டு தள்ளணும் தான், நானும் ரெண்டு பேர் தான் இருக்கான். ஓ, மற்றவங்களாம் பாம் அடிச்சிச்சுல, அதில் செதறி போயிட்டு காக்கா சாப்பிட்ருச்சு போல, செதறி போயிட்டு காக்கா சாப்பிட்டுக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இது மேலே இறத்து வழியா, என்னடா இது, இங்கே யாரா இது, எதுவும் நட்டு வச்சுருக்காங்க மேலே, எதுவும் நட்டு வச்சுருக்காங்க. சரி ஓகே, நமக்கு எதுக்காது, அவன் எதனா நட்டுன்னு போகிறான். இன்னும் என்ன இருக்குது நம்மக்கிட்ட, எதுனா படிக்கட்டு மாதிரி அது இருக்கா, தண்ணியில் போகிற படிக்கட்டு இருந்தால் கூட ஓகே தான், அதை போட்டு ஒரு ரவுண்ட் போய் பார்க்கலாம். சரி ஓகே, இந்த ராஃப்ட்டு செஞ்சு பார்ப்போமா, இது வந்து இங்கே தண்ணியில் தான் செய்ய முடியும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா ஐடியா வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு, இதை தண்ணியில் கட்டிட்டு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆ ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் கட்டிட்டுமா, இது மேலே ஏறி நின்றுக்கலாம், ஓகேவா, புரிஞ்சுதோ. இப்போ வந்து தண்ணிக்குள்ளே எந்த கேலிபன்ஸும் வராது, அதனால் இதை பார்த்திங்களா, அது மேலே படிக்கட்டு மாதிரி இருக்குல்ல, அது மேலே ஏறி நின்றுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். நம்ம இப்போ கேலிபன்ஸ் வர வச்சுருமா, சீக்கிரங்க இதை ஆன் பண்ணிட்டேன்னா என்னடா ப்ளூ கலர் சுற்றுது, ப்ளூ கலரில் சுற்றினா எந்த கேலிபனும் வராது, கேலிபன் இருந்தால் ஓடிடும், அது வந்து ரெட் கலரில் சுற்றுப்பா, ரெட் கலரில் சுற்றிடுச்சா, இப்போ வந்து நிலத்தில் இதை ஓங்கி ஒரு குத்து குத்திட்டே ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம், எந்த கேலிபன்ஸ் வருதுன்னே தெரியாது, ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க இருக்க ரொம்ப நாள் ஆக ஆக பெரிய பெரிய கேலிபன்ஸாக வரும்னு சொன்னாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கேலிபன்ஸ் ஆன் பண்ணிட்டு நான் மிஷினை வாங்கினாடே, கடல் இருக்குது, ஒரு வேளை யாரும் வரமாட்டாங்களோ, பரவாயில்ல பார்ப்போம், ஒரு 2 நிமிஷம் நின்று பார்க்கலாம், அப்படி வரலாம் ஓடிடுவோம், ஒரு கேலிபனும் வரல. சரி வாங்க, நம்ம வந்து இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு போயிடுமா, ஒரு கேலிபனும் வர, ஆ எங்கேருந்துடா வந்துச்சு, ஆஹா எட்டுக்கால் பூச்சி மண்டையா, நானும் சாதா கேலிபன் வரும் போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா என்னடா இத்தா தட்டி நீ வந்திருக்க, ஐயோ இவன் இவன் பார்த்தீங்க எப்படி போகிறான்னு சொல்லிட்டு, எட்டு கால் இருக்கிற எட்டு கால் பூச்சிடாடியே நீ கேலிபன், என்னடா சீர்ற, ஐயோ கிட்ட போனால் தூக்கி அடித்தானா பறந்து போய் விழுந்துருமே இவங்ககிட்ட, ஐயோ இருடே உனக்காக என்ன பண்ணலாம், நெருப்பு எடுத்து போட்டலாமா, ஆ பாட்டில் தானே கரெக்டே, ஓர்றா ஓர்றா ஓர்றா, இவன் கிட்ட மாட்டானா நம்மளேவே போட்டு தள்ளிடுவான், போட்டு தள்ளிட்டு ஐயோ ஜம்ப் அடிக்கிறான், என்ன தம்பி ஜம்ப்பா, அதா வாங்கிக்கோ, ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே, ஐயோ ஓர்றா 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 ஓர்றா, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இரு, ஆனால் கரெக்டாக போடணும், மிஸ் பண்ணிட்டேன், இருங்க இந்த டைம் வந்து குளித்து கரெக்டாக போடுறலாம், தம்பியரே இப்போ வாங்கிக்கோடா, ஐயோ கிட்டே போட்டுட்டேனே, என்ன ஒரு நாரத்தனமான பொழப்பு, ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ஒன்று கிட்டே போட்டேன், என்னடா ஓடி வரேன், என்ன அது இது, வாங்கிக்கோ, ஓடுறா ஓடுறாடே, துரத்துறாண்டா துரத்துறாண்டா துரத்துறா, ஓடு ஓடு, ஐயோ துரத்துறான், தண்ணிக்குள்ளே ஓடு தண்ணிக்குள்ள ஓடு, இப்போவா இப்போவா இப்போவா, உங்கள் கேலைப்பன் இனிமே தண்ணிக்குள்ளே வராதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா தண்ணிக்குள்ளே வந்தால் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையனும் வர மாட்டேன்றீங்களா, இப்போவா இப்போ வந்து பாரு, இருங்க இப்போ நம்ம இது மேலே ஏறிக்கலாம், இப்போ மேலே ஏறிட்டுன்னா அந்த எட்டுக்கால் பூச்சி தண்ணிக்குள்ளே வராது, என்னடா மாட்டிக்கினே, பொறி வச்ச மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டுங்கண்ணே, என்னடா கத்துற முணங்குற என்னென்னமோ ஒரு மாதிரி இருக்கிறது தான், வாங்கி வைக்கிறா உனக்கு ஒன்று அழகாக இங்கேருந்து கரெக்டாக போகிறவா, இந்தா வாங்கிக்கோ போடு, எப்படிப்பா தம்பி தக்கா தக்கா தக்குன்னு எரியுதா, நீ என்னை கொல்ல வரும்போது என்னை எங்கள் ஆளுங்களாம் சேர்ந்து அடிக்கிறாங்களே எனக்கு எப்படி இருக்கா, போட்டு தள்ளவா, இருங்க சரி ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கீழே இறங்கிட்டேன் வம்பிழுப்போம், ஓகேவா, துப்பாக்கி வச்சு சுட்டு வம்பிழுப்போம், போகலாமா, ஓகே வந்துட்டேன், கேலிபன் வெளியே வா, வெளியே வருவியா வரமாட்டியா, வருவியா வரமாட்டியா, ஓ தண்ணியில் மாட்டிக்கிட்டியா, என்னை யார் போய் சேத்துல நிற்க சொன்னால், அந்த இடத்துல சேராக இருந்திருக்கும் போல், தண்ணியில் மாட்டிக்கிச்சு, இப்போ வா பார்க்கலாம், நல்லா தானே இருக்குது காலெல்லாம், ஏன் வரல, சரி ஓகே எப்படியோ வந்தால் நம்மள போட்டு தள்ளிடுறோம், அதுக்கு அங்கேயே இருக்கட்டும், அது அப்படியே கத்துறா, கத்திட்டு கத்திட்டு அங்கேயே இருந்தா,
உனக்கு இன்னொரு புல்லட்டு கரெக்டாக வாங்கிக்கோ. எப்போடி சூப்பராக இருக்கா? சீக்கிரம் சாகடா கலைபன், கை ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. ஐயோ நமக்கே வந்து ஆயுதம் தேவை. இப்போ கை ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு, பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட் போட்டுக்கலாம். சாகு அவ்வளோதான் முடிஞ்சு. தண்ணிக்குள்ளேயே போயிட்டு பேன விழுந்துட்டியா? எங்கடா இருக்க? இதுங்க தீஞ்சு போயிட்டீங்கனா இருக்கணும். இது என்னடா இது இவ்வளோ பெருசாக? இது ஒரு மாதிரி, ஓ இது ஏதோ ஒரு இது போல் இந்த தண்ணிக்குள்ளே வளருமே தாமரை பூவா என்னது? சரி ஓகே நாம் போயிடுவோம். அப்புறம் காற்று மூச்சு விட முடியாமல் செத்துருவோம் போல. சரி வாங்க, இந்த இடத்துல இருந்ததுனால நமக்கு ஒரு கேலிபன் தான் கிடச்சோம். நம்ம வந்து இந்த மேட்டை தாண்டி போவோமா? நம்ம வீட்டு பக்கம் போவோம். வீட்டு பக்கம் போகிற இடத்துல கண்டிப்பாக ஏதாச்சும் கேலிபன்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாங்கன்னா அவங்கள வந்து போட்டு தள்ளணும். சரி ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இது சொல்லவே இல்லை. நான் வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து யூடியூப் வந்து பார்த்தேன். நம்ம வந்து 1K அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தல, இன்னும் ஒரு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். இது வரைக்கும் யாருனா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு 5 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 1K அடிச்சிடலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம மேலே ஏறிட்டேன், நம்ம வீட்டை நோக்கி போவோமா? ஐயோ யாரானு டே சர்ப்ரைஸ் பண்ணீங்களா? நீங்களா சாதா கேலிபன்ஸா? சரி ஓகே, நான் என்னமோ வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா இங்கே வந்து நின்றுக்கிறீங்களே. சொன்னால் கேளுங்களா டே, வராதிங்க. கையில் பார்த்தீங்களா கன்று வச்சுருக்கேன், ஃபயர் கன்று. சரி ஓகே, இதா உனக்கு ஒன்று வாங்கிக்கோ. வாங்கிட்டியா? ஒருத்தம் பற்றிக்கிட்டான் போடு. ஓரா ஓரா ஓரா, இதா உனக்கு ஒன்று. பிஸ்கூ ரெண்டு ரெண்டு பேர் இதுக்கே செத்துருவீங்க. இருந்தாலே நம்மக்கிட்ட நிறையா புல்லட் இருக்குடா. இந்தா இன்னொரு வாங்கிக்கிறியா? 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 மூணு, எல்லாம் செத்து போயிட்டான். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேமிலியை 1K கொண்டு வாங்க. ஸோ நாளைக்கு ஆனால் வீடியோஸ் வரும். அன்றில் தன் வெயிட், டாட்டா பா பாய். வெயிட்டா? அன்றில் தன் பாய், டாட்டா, டேக் யூ சீக்கர். இப்போ ரெண்டு வீடியோ வருதா? அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவுமே நல்லா தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வரேன், நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.